தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு புது சீரீஸாக வரப்போகுது. ஸோ வண்டியில் இருக்கிற பொருட்கள் ஒவ்வொன்றும் எந்த மாதிரி யூஸ் பண்ணால் அதோடய லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணலாம், ஒவ்வொரு ஸ்பேர்ஸோட முக்கியத்துவம் என்ன, ஒவ்வொரு பொருளை வந்து எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணணும், ஸோ எந்த மாதிரி எஃபிஷியண்ட்டாக ஒவ்வொரு ஸ்பேர்ஸோட லைஃப்பை என்ஹான்ஸ் பண்ணுறதுன்றத சீரியஸாக கொடுக்கலான்ட்டு முடிவெடுத்திருக்கோம். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறது பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு காரில் எஃபிஷியண்ட்டாக பிரேக்ஸை எப்படி லைஃப் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குறதுன்றதுக்கும், பிரேக் எப்படி மெயின்டைன் பண்ணணும், அதில் என்னென்ன விஷயங்கள் கவனிக்கணும், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் செய்யணும், எதை செய்யக்கூடாது, எப்படி அதை பராமரிக்கணுன்றதை டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் எல்லா கார்ஸுக்குமே உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த பிரேக்ஸுன்றது எல்லா காருக்கும் பொதுவானது ஒரு அம்சம்ன்றதுனால இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறோம். ஸோ இப்போ பிரேக் வந்து எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் பழைய இதிலிருந்து இப்போ வரைக்கும் ரெண்டு விதமான பிரேக்கிங் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக் அண்ட் டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துட்ருக்காங்க. மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் நீங்கள் பார்க்குற விஷயங்கள் வந்து பார்த்திங்கன்னா, கன்வென்ஷனலாக ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு டிஸ்க் கொடுத்துருப்பாங்க, ரியரில் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ட்ரம் பிரேக்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இது வந்து ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட்னு சொல்லலாம். இந்த ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் பேக்கு ட்ரம்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஏபிஎஸ் பிரேக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறையா மேனுஃபேக்சரர்ஸ் ஏபிஎஸ் கூட இபிடி கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், இப்போ நம்ம டாடா குரூப்ஸில், டாடா குரூப் ஆஃப் கார்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா கார்னர் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோலும் கொடுக்குறாங்க. இதெல்லாம் எலக்ட்ரானிக்லி கண்ட்ரோல்டு பிரேக்கிங் சிஸ்டம்னு சொல்லலாம். ஸோ உங்களுக்கு ஏபிஎஸ்ஸாக இருக்கட்டும், இதை ஒர்க்கிங் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நார்மலாக நீங்கள் பிரேக்கு ஒரு அப்ளை பண்ணி வண்டி நிறுத்துறதுக்கும், ஒரு ஏபிஎஸ் சிஸ்டம் கொண்ட ஒரு கார் வச்சு நீங்கள் பிரேக் அடிக்கிறதுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. ஸோ அது வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ பண்ணலாம். ஸோ இப்போ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழை காலங்களில் ஏபிஎஸ் பிரேக் உள்ள ஒரு வண்டி, ஏபிஎஸ் வித் எலக்ட்ரானிக் பிரேக் டிஸ்ட்ரிபியூஷன் கொண்ட ஒரு வண்டியை நீங்கள் ஓட்டும்போது உங்களுக்கு அந்த வீல் வந்து ஸ்கிட் ஆகாமல் இழுத்துட்டு போகாமல் உங்களுக்கு வந்து ஒரு நேர்கோட்டில் நிறுத்துறதுக்கு உதவும். அதனால் உங்களுக்கு ஹெவி ஸ்பீடில் வந்து நீங்கள் பிரேக் அடித்து கட் அடிக்கணுன்னாலும் உங்களுக்கு கார் ஸ்கிட் அடிக்கிறதுக்கான சான்சஸ் ஜீரோன்றதுக்கு கொண்டு வந்துடும். ஸோ இதெல்லாம் அட்வான்ஸ்டான பிரேக்கிங் சிஸ்டம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஏர்பேக் அண்ட் ஏபிஎஸ் ஸ்டாண்டர்ட் அக்ராஸ் ரேஞ்ச் கொண்டு வந்துட்டாங்க இப்போ வாங்குகிற புது கார்ஸில். அதனால் இந்த ஏபிஎஸ் பிரேக் எல்லா கார்ஸுமே எக்யூப் ஆகி தான் வருது, அதனால் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ பழைய கார்களில் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி ஃப்ரண்ட்டில் டிஸ்க்கு பேக்கில் ட்ரம் மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் இருக்கும். இப்போவும் நிறையா மோஸ்ட் ஆஃப் த கார்ஸில் ப்ரீமியம் செக்மெண்ட் தவிர்த்து உங்களுக்கு ஃப்ரண்ட் டிஸ்க் அண்ட் பேக் ட்ரம் வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இப்போ இந்த பிரேக்கிங் பெர்ஃபார்மன்ஸ், டிஸ்க் பிரேக்கும் ட்ரம் பிரேக்கும் என்ன வித்தியாசம், ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ரொம்ப இன்டெப்த்தாக போனோம்னா ஒவ்வொரு டிஸ்க்கு தனியாக ஒரு வீடியோ போடுற மாதிரி ஆகிடும், ட்ரம்முக்கு தனியாக ஒரு வீடியோ போடுற மாதிரி ஆகிடும். சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ டிஸ்க் பிரேக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு பிரேக் பேட் ரோட்டரில் உங்களுக்கு வந்து எனேபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு பிரேக் அடிக்கும்போது அந்த கேலிப்பர் பின் வச்சு உங்களுக்கு பிரேக் பேட் வந்து அந்த ரோட்டர், அதாவது அந்த டிஸ்க்குன்னு சொல்லுவாங்க, அந்த டிஸ்கில் வந்து உராயிறதுனால உங்களுக்கு கார் வந்து நிற்கும். இதே ட்ரம் பிரேக்கில் இருக்கிற சிஸ்டம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஸ்க் அண்ட் ட்ரம் ரெண்டுத்துக்குமே உங்களுக்கு வந்து எலக்ட்ரானிக்லி, அதாவது ஏபிஎஸ் சிஸ்டம் இருந்தாலும் இபிடி இருந்தாலுமே உங்களுக்கு மாஸ்டர் சிலிண்டர் மூலிமா ஆயில் பம்ப் ஆகிறது மூலியமாக தான் இந்த பிரேக் வந்து அப்ளை ஆகும். இதே சிஸ்டம் ஆஃப் ஒர்க்கிங் தான் உங்களுக்கு ட்ரம்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சிலிண்டரில் வேக்யூமோட உங்களுக்கு வந்து ஸ்ப்ரிங் எனேபிள் பண்ணி உங்களுக்கு அந்த டிஸ்க்கு சாரி ட்ரம்மில் வந்து உங்களுக்கு அந்த பிரேக் கேலிப்பர்ஸ், அதாவது பிரேக் பேட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. பிரேக் கேலிப்பர்ஸ்னு சொல்லிட்டேன், சாரி, பிரேக் பேட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அந்த பிரேக் பேட் வந்து நீங்கள் அழுத்தம் கொடுத்து, அதாவது பிரேக் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு அந்த ட்ரம்மில் உராசுறதன் மூலியமாக, அந்த ட்ரம்மில் உராய்வு ஏற்படுத்துறது மூலியமாக உங்களுக்கு வந்து கார் வந்து நிற்கும். ஸோ டிஸ்க் அண்ட் ட்ரம் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கன்வென்ஷனலாக நிறையா காஸ்ட்டில் கொடுத்துட்ருக்காங்க. ஒரு காஸ்ட் எஃபெக்டிவ் மெத்தட் அப்படின்னாலும் நல்ல ஒரு பிரேக்கிங் கொடுக்கக்கூடிய மெத்தடும் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஸோ இப்போ டியூயல், அதாவது நாலு வீல்லையுமே டிஸ்க் பிரேக்ஸும் கொடுப்பாங்க. ஸோ இப்போ இந்த நாலு வீல் டிஸ்க் பிரேக்கில் டிஸ்க் பிரேக் கொண்ட கார்ஸ் கொடுத்தாலுமே ஃப்ரண்ட்டில் இருக்கிற ரோட்டரோட திக்னஸ் அண்டு ஃப்ரண்ட்டில் இருக்கிற டிஸ்கோட சைஸ் வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கும், அதே மாதிரி பிரேக் பேடோட சைஸும் பெருசாக இருக்கும், ரியரில் வந்து கொஞ்சம் சின்னதாக தான் இருக்கும் கம்பேரிட்டிவ்லி. ஸோ அது வந்து நீங்கள் வந்து ஏன் அதே சைஸில் கொடுக்கக்கூடாது அப்படின்னு கிடையாது. ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு இன்ஜினோட லோடு இருக்கிறதுனால உங்களுக்கு பிரேக்கிங் பர்ஃபார்மன்ஸ் இயல்பாகவே கொஞ்சம் கம்மியாக இருக்கும், அதனால் ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு அதிகப்படியாக பெரிய டிஸ்க் கொடுத்தா போதும். ஸோ இதுதான் ஜென்ரல் ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி, ஒரு பிரேக்கோட அம்சங்கள் இந்த கார்களில் வேறுபடுறது இதுதான். ஸோ இப்போ இந்த வண்டிக்கு காரில் பிரேக்கை எவ்வளோ டயத்துக்கு ஒரு சர்வீஸ்ன்றது பண்ணணும், ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டர் அல்லது ஆயில் சேஞ்சு நீங்கள் ஆத்தரைஸ் டீலர்ஷிப்பில் கொடுத்து பண்ணாலும் சரி,
வெளியே கொடுத்து பண்ணாலும் சரி, கண்டிப்பாக நாலு வீலையுமே கலட்டி ரொட்டேஷன் பண்ணுறதா இருந்தால் நல்லது. ரொட்டேஷன் பண்ணுறபோது அந்த நாலு வீலையும் கலட்டி பிரேக் பேடில் இருக்கிற அந்த கேலிப்பர்லாம் ரிமூவ் பண்ணி கிரீஸ், அதாவது ஆயிலிங் வந்து பண்ணுவாங்க, ஆயிலிங் இல்லை கிரீஸிங் வந்து பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் பிரேக் பேடோட திக்னஸ் வந்து செக் பண்ணுவாங்க. பிரேக் பேட் திக்னஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு ஸ்க்ரீச்சிங் மாதிரி நாய்ஸும் வரும். அந்த பிரேக் பேடு ரொம்ப தேஞ்சிருந்ததுன்னா அந்த பிரேக் பேடோட தன்மை அதை இழந்து உங்களுக்கு வந்து அந்த கம்பி, அந்த பிரேக் பேடலுக்கு மேலே இருக்கிற கம்பி வந்து உங்களுக்கு அந்த டிஸ்கில் உராயிற மாதிரி ஆகிடும். ஸோ அதை மாதிரி நீங்கள் அதை கவனிக்காமல் அந்த ஸ்க்ரீச்சிங் நாய்ஸோடையே ஓட்டிகிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மியாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த பிரேக்கோட டிஸ்கி பிளே டிஸ்கோட பிளேட்டையே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆகிடும் நீங்கள் அதை கவனிக்காமல் ஓட்டினீங்க அப்படின்னா. ஸோ அதனால் ஒவ்வொரு 10,000 கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் வந்து அந்த டிஸ்க் அந்த பிரேக் பேட்ஸ் எல்லாம் கலட்டி க்ளீன் பண்ணி நீங்கள் வந்துட்டு அதை வந்து நீங்கள் அதை இன்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். காருக்கு பிரேக்குன்றது ரொம்ப முக்கியமான விஷயன்றதை மறந்துடாதீங்க. ஸோ இதே மாதிரி தான் பின்னாடி ட்ரம்முக்கும் அவங்க வந்து கலட்டி அதெல்லாம் உங்களுக்கு அந்த டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணி உங்களுக்கு எல்லாம் அந்த கிரீசிங்லாம் பண்ணி உங்களுக்கு அந்த சிலிண்டரில் லீக்கேஜஸ் எதுவும் இருக்கா, பிரேக் லைன்ஸ்லாம் கரெக்டாக இருக்கா, இதெல்லாம் வந்து இங்கே இன்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் பிரேக்கிங் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். பிரேக்கோட க்ளீனிங் ரொட்டீன் வந்து ஸ்கிப் பண்ணவே ஸ்கிப் பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த லைனிங் எல்லாம் செக் பண்ண வேண்டியதுக்கு உங்களுக்கு வந்து வண்டியை லிஃப்ட் பண்ணி பார்க்குறது ரொம்பவே முக்கியமான விஷயமாக இருக்கும். இதே மாதிரி கரெக்டான இன்டர்வெல்ல பிரேக்கோட ஆயிலை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ இது எதுக்காக சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கரெக்டான டைமில் மாற்றலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்ட்டியாக ஒரு ஆயிலை வச்சு அழுக்கான ஆயிலே நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அந்த அடர்த்தி வந்து உங்களுக்கு வந்து அந்த விஸ்காசிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். பிரேக்கிங் வந்து பிரேக் பெடலாக இருக்கட்டும், சிலிண்டராக இருக்கட்டும், எல்லாமே அந்த பிரேக்கிங் லைனாக இருக்கட்டும், எல்லாமே வந்து ஒரு பீரியட் ஆஃப் டைம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்கோட ப்ரெஸ் பண்ணி அதாவது அடிக்கும்போது உங்களுக்கு அந்த ரஃப்பான ஒரு ஃபீலிங் வந்து வர்ற மாதிரி இருக்கும். பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சியும் கம்மியாகிடும். ஸோ அதனால் அந்த ஆயில் வந்து கரெக்டாக சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தீங்க. அதே மாதிரி அந்த சேஞ்ச் பண்ணும்போது அந்த பிரேக்கிங் லைன்ஸ் எல்லாம் இன்ஸ்பெக்ட் பண்ணிங்கனாலும் ரொம்ப முக்கியமாக உங்களுக்கு எந்த ஒரு பெரிய ஒரு ரன்னிங்கில் வந்து பிரேக் ஆயில் லீக் ஆகிற மாதிரியோ இல்லை பிரேக் ஃபெயிலியர் அதுக்கான சான்சஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும். ஸோ இதே மாதிரி தான் உங்களுக்கு சிலிண்டர்ஸ் எல்லாமே செக் பண்ணணும். பிரேக் பூஸ்டர்னு ஒன்று இருக்குது, அதையும் செக் பண்ணணும். பிரேக் பூஸ்டர் போயிடுச்சுன்னா பிரேக் அடிச்சிங்கன்னா ரொம்ப ஒரு கட்டாயம் மிதித்த மாதிரி இருக்கும், ஒரு ஸ்மூத்தான ஒரு ப்ரெஸ்ஸிங்கான இது இருக்காது. ஸோ அந்த பிரேக்கிங் பூஸ்டர்லாம் ரஸ்ட்டு வந்து ஃபார்ம் ஆயிருக்கா, பிரேக் பூஸ்டர் கரெக்டாக ஃபங்க்ஷன் ஆகுதான்றதையும் பாருங்கள். வண்டியில் ஏபிஎஸ் லைட்டு, உங்கள் வண்டி ஏபிஎஸ் எனேபிள்டாக இருந்தது அப்படின்னா, ஏபிஎஸ் சென்சார் ஏதாவது போய் லைட் எரிஞ்சுது அப்படின்னா அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அதை டயக்னோஸ் பண்ணி அந்த ஏபிஎஸ் சென்சாரை ரீப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ பிரேக்கிங்ன்றது இதை மாதிரி விஷயங்கள் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணாலே போதும். ரொம்ப நீங்கள் வந்து இது பண்ணணுன்றது நான் சொன்னது சர்வீஸ் ரெக்கார்டிங், அதாவது சர்வீஸ் சம்மந்தப்பட்டது பிரேக்கிங் வந்து இவ்வளோ வந்து பிரேக்ஸை வந்து இப்படி மெயின்டைன் பண்ணால் போதும். ஸோ இது எஃபிஷியன்சியாக எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா, வண்டி டிரைவ் பண்ணும்போது முடிஞ்ச வரைக்கும் சிட்டிக்குள்ளே ஓட்டும்போது ஹெவி ஸ்பீட்ஸை சீக்கிரம் கெயின் பண்ணணும், ஒரு எமர்ஜென்சி இல்லாமல் அதை மாதிரி ஓட்டாதீங்க. அப்படி ஓட்டினீங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிக்னலாக இருக்கட்டும், யாராவது குறுக்க வந்தாங்கனாலும் இருக்கட்டும், இல்லை ஒரு பைக்கரை வந்து நீங்கள் ஓவர்டேக் பண்ணணும் அப்படின்னாலும் பிரேக் வந்து ஹெவியாக யூஸ் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இதை மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிகிட்டே ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பிரேக் பேடோட திக்னஸாக இருக்கட்டும், டிஸ்கோட திக்னஸாக இருக்கட்டும், எல்லாமே உராய்வுனால நிறுத்துறதுனால அதோட தேய்மானங்கள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த பிரேக்கிங்கோட எஃபிஷியன்சி கம்மியாகிட்டே வரும். ஸோ இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு அந்த தேய்மானமான பொருட்கள்ன்ற லிஸ்ட்டில் பிரேக்ஸ் வர்றதுனால ஹெவியாக நீங்கள் பிரேக்ஸ் அடித்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவர் த பீரியட் ஆஃப் டைம் வந்து ஒரு 40,000 கிலோமீட்டர் ஒரு டிஸ்பேட் வந்து வருது, அதாவது பிரேக் பேட் வருது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரொம்ப அடித்து இதை மாதிரி ரஃபாக யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா 10,000-15,000 கிலோமீட்டர் கூட வராது. ஸோ பிரேக் பேடோட காஸ்ட்டு மேனுஃபேக்சரோட ரேஞ்சுக்கு தகுந்த மாதிரி காஸ்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், அதையே நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. பிரேக் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, அந்த ஸ்பேர் பார்ட்ஸோட காஸ்ட் வந்து பிரேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் எல்லா காருக்குமே கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதனால் இதை வந்து நீங்கள் கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான கியரில் நிதானமாக ஓட்டி பழகினீங்க அப்படின்னா, எதுவும் ஒரு எமர்ஜென்சினா நம்ம வேகமாக போய் தான் ஆகணும், அது மாதிரி இல்லாமல் ஒரு நார்மலாக நீங்கள் ட்ரைவ் பண்ணி கரெக்டாக நிதானமாக பிரேக் அடிக்கலாம். அதாவது வேகமாக டக்கு டக்குன்னு அடிச்சிங்க, உடனே நிறுத்தணும் அப்படின்னு வேகமாக கிட்ட ஒரு வண்டி கிட்ட போய் இடிக்கிற மாதிரி நிறுத்தணும் அந்த மாதிரி பிரேக் அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பிரேக்கோட எஃபிஷியன்சி கண்டிப்பாக ஜீரோ, அதாவது ரொம்ப 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 கம்மியாயிடும். ஸோ அதனால் நிதானமாக பிரேக் அடித்து கரெக்டான ஸ்பீடில் கரெக்டான கியரில் முடிஞ்ச அளவுக்கு ஓட்டுங்க, பிரேக்கிங்கோட லைஃப் வந்து கண்டிப்பாக என்ஹான்ஸ் ஆகும். பிரேக் பேட்ஸாக இருக்கட்டும், ரோட்டர்ஸாக இருக்கட்டும், பிரேக் பூஸ்டராக இருக்கட்டும், எல்லாமே உங்களுக்கு வந்து லைஃப் வந்து கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ இது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் வாட்டர் வாஷ் விட்டதுக்கப்புறமாவும் சரி, இல்லை நீங்களே கழுவுனீங்க அப்படின்னாலும் சரி, பிரேக் அந்த ட்ரம்மாக இருக்கட்டும் டிஸ்காக இருக்கட்டும், நிறையா பேருக்கு என்ன பழக்கம்னு பார்த்தீங்கன்னா தண்ணியை ஃபோர்ஸாக வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க, ஹேண்ட் பிரேக் போட்டுட்டு கழுவுவாங்க.
முடிஞ்ச அளவுக்கு கார் வந்து கழுவுறீங்க அப்படின்னா ஹேண்ட் பிரேக் போட்டு கழுவாதீங்க, கீரில் போட்டு கழுவுங்க, ஹேண்ட் பிரேக்கை ரிலீஸ் பண்ணிட்டு கழுவுங்க. அதே மாதிரி நிறைய தண்ணி ட்ரம்லேயும் சரி டிஸ்க்லேயும் சரி அடிச்சுக்கிட்டே இருக்காதிங்க. உங்களுக்கு வந்து நார்மலாக ஒரு வீல் கழுவுறதுக்கு தேவையான ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரே போதும், அதை வச்சு கழுவிட்டு லேசாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணி விட்டிங்கனாலே போதும். ஸோ அப்படியும் மீறி நீங்கள் அடிச்சு விட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்து நிறுத்துங்க வண்டியை. அதே இடத்துல கழுவிட்டு அப்படியே ஹேண்ட் பிரேக் போட்டிங்கன்னா பிரேக் வந்து ஜாம் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. இது நிறையா பேருக்கு நடந்திருக்கு. ஸோ அப்படி எதுவும் நீங்கள் பண்ணிட்டு இருந்தீங்க இந்த தப்பு பண்ணிட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஜாம் ஆகலைனாலும் இந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. உங்களுக்கு அந்த டஸ்ட்டு மட் பார்ட்டிகல்ஸ் உள்ளே இருந்ததுன்னா நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுட்டு அதை ஹேண்ட் பிரேக் போட்டு அப்படியே விட்டுட்டு போயிட்டீங்க, நாளைக்கு வந்து ஒரு நாளுக்கு அப்புறம் எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் எமர்ஜென்சிக்கு எடுக்கும்போது பிரேக் வந்து உங்களுக்கு லாக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதை வந்து அந்த தப்பை வந்து பண்ணாதீங்க. இதை பண்ணுறதுனால உங்களுக்கு அந்த பிரேக் பேட் அதாவது ட்ரம்மோட சிலிண்டர் ட்ரம்மோட அந்த எட்ஜில் இருக்கிற கவர் இதெல்லாம் ரஸ்ட் ஆகிறதுக்கான சான்சஸும் இருக்குது. ஸோ இந்த தப்பு வந்து பண்ணாதீங்க. இதை வந்து பண்ணிங்கனாலும் பிரேக்கிங்கோட பார்ட்ஸோட குவாலிட்டியும் சரி உங்களுக்கு அந்த லைஃப் வந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ரெண்டு விஷயங்கள் தவிர்த்து கொரோஷன் மூலியமாகவோ ரொம்ப கோஸ்டல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னாலும் பிரேக்கிங் வந்து கிரைண்டிங் ஆகிற மாதிரி நாய்ஸ் வரும் மாதிரி பிடித்தலில் வந்து கொஞ்சம் இது இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரைண்டிங் ஆகிற நாய்ஸ் வர்றதுக்கான காரணம் இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா நாய்ஸ் வருதுன்னா அதை இக்னோர் பண்ணாதீங்க. மைல்டாக ஏதாவது ஒரு கல்லோ சிப்போ ஏதாவது வந்து ரோட்டில் இருக்கிற பொருட்கள் வந்து பிரேக் பேடுக்கும் நீங்கள் உங்கள் டிஸ்க்குக்கும் இடையில வந்து மாட்டலாம். அதை நீங்கள் இக்னோர் பண்ணிட்டு நீங்கள் பிரேக் அடித்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் டிஸ்க் பேடு அந்த காஸ்ட்லியான பொருளே டிஸ்க்கு வந்து உங்களுக்கு அப்படியே ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும், இல்லைனா கிரைண்டிங் பண்ணி போடுற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் காஸ்ட்லியான ப்ராசஸ். ஸோ அதனால் பிரேக் வந்து உங்களுக்கு வண்டியில் கம்மியாக இருக்கிற மாதிரியோ இல்லை கிரைண்டிங் நாய்ஸ் வர்ற மாதிரியோ இல்லை ஸ்க்ரீச்சிங் நாய்ஸ் வர்ற மாதிரியோ இல்லை எஃபிஷியன்சி கம்மியாக இருக்கிற மாதிரியோ எது இருந்தாலுமே முடிஞ்ச வரைக்கும் பிரேக்கிங் வந்து பிரேக்ஸை வந்து கண்டிப்பாக இன்ஸ்பெக்ட் பண்ணி செக் பண்ணி கண்ட்ரோலில் வச்சுக்கோங்க. இதை வந்து பின்னாடி கவனிச்சிக்கலான்னு விட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் வந்து காலவாரி விட்டுருவோம். பிரேக் ஃபெயிலியர் ஆனால் உங்களுக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மிகவும் அதாவது ஒரு கட்டுக்குள்ள அது ஒரு இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணி பார்த்துக்கிறது நல்லது. ஸோ இதெல்லாம் வந்து ஜென்ரல் ருட்டீனுக்கு தகுந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக மெயின்டைன் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த பிரேக்கோட காரோட எஃபிஷியன்சியும் நல்லாயிருக்கும், பிரேக் அடிக்கிற ஃபீலும் நல்லாயிருக்கும், உங்களுக்கு அந்த பொருட்கள் நீங்கள் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுற மாதிரியும் வராது, உங்களுக்கு எல்லா பொருட்களோட லைஃபும் வந்து என்ஹான்ஸ்டாக இருக்கும். ஸோ பிரேக்ஸுன்றது காருக்கு முக்கியமான ஒரு அம்சம், அதை வந்து இக்னோர் பண்ணாதீங்க. ஸோ இந்த வீடியோவில் பிரேக்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும், எப்படி லைஃப் என்ஹான்ஸ் பண்ணணும், எந்தெந்த ஃப்ரீக்வெண்ட் டைம்ஸில் வந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்றத டீட்டெயிலாக உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், பிரேக்கிங் வந்து எஃபிஷியன்சியாகவும் இருக்கணும், உங்களுக்கு ரொம்ப தேய்மானம் ஆகக்கூடாதுன்னா காரோட டயர்ஸும் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஒரு நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ண வேண்டியது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். என்னதான் நீங்கள் பிரேக் அடித்தாலும் டயர் வந்து ரொம்ப வலுக்கையாக இருந்தாலும் ரொம்ப தேய்மானம் ஆயிருந்தாலும் அந்த பிரேக்கிங் எஃபிஷியன்சி வந்து உங்களுக்கு அட்டைன் பண்ணவே முடியாது. ஸோ அதனால் டயர்ஸையும் நல்ல கண்டிஷனில் மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நிறையா யூஸ்ஃபுல் டிப்ஸு கார்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.